சென்னை பெரும்பாக்கத்தில் உயரழுத்த மின்கம்பி திடீரென அறுந்து விழுந்ததில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம். ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கால் ஒரு உயிரை இழந்துவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வேதனை. இளைஞர் இஸ்மாயில் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் பராமரிப்பு இல்லாமல் உள்ள மின் கம்பங்களை உடனே சரி செய்திட வேண்டும் எனவும் அரசுக்கு சின்னம்மா வேண்டுகோள். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம விவகாரத்தில் கூடுதல் ஆதாரங்கள் கைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆசிரமத்தில் 3 மணி நேரம் சோதனை நடத்திய பின் சிபிசிஐடி எஸ்பி அருண் பாலகோபாலன் பேட்டி. விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தில் மீட்கப்பட்ட 7 பெண்கள் உட்பட 28 பேர் சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைப்பு. மேலும் 26 பேருக்கு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. திருவண்ணாமலையில் அடுத்தடுத்து 4 ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். கர்நாடகாவின் கோலார் பகுதியில் பதுங்கியிருந்த மேலும் 2 பேரை கைது செய்த தனிப்படை போலீசார். கிருஷ்ணகிரி ராணுவ வீரர் திமுக கவுன்சிலரால் கொல்லப்பட்டது குறித்து தமிழக ஆளுநரிடம் அண்ணாமலை புகார். நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்ததாக அண்ணாமலை விளக்க. ராணுவ வீரர் படுகொலை செய்யப்பட்டது கவலைக்குரிய விஷயம். தமிழக ஆளுநர் மாளிகை ட்வீட். பாஜகவிலிருந்து விலகிய நடிகை காயத்ரி ரகுரா விசிக தலைவர் திருமாவளவனுடன் சந்திப்பு. கடினமான நேரத்தில் ஆதரவு அளித்ததற்கு நன்றி என ட்வீட். அருந்ததியர் சமூகத்தினர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். சீமான் மீது டெல்லியில் உள்ள தேசிய பட்டியல் இன ஆணையத்தில் புகார். திருப்பூர் அருகே குடித்த ஜூஸுக்கு பணம் கேட்ட கடை ஊழியரை கன்னத்தில் அறைந்த காவலர். ஓசூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் கிடந்த தாய் மற்றும் மகளின் சடலம். தற்கொலையா அல்லது கொலை செய்யப்பட்டார்களா என விசாரணை. திண்டுக்கல் அருகே இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த 6 அடி நீள பாம்பு பிடிக்க முயன்றபோது அலறியடித்து ஓடிய மக்கள். சென்னையில் நடைபெற்ற கந்தூரி விழாவில் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் பங்கேற்பு. இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. தெலங்கானாவில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவனை கடித்து குதறிய நாய்கள். பலத்த காயமடைந்த சிறுவன் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. ஷிண்டே அணிக்கு சிவசேனா கட்சி சின்னம் வழங்கிய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக உத்தவ் தாக்கரே தாக்கல் செய்த மனு. உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்காக இன்று விசாரணை. சிவசேனா கட்சியின் தலைவராக ஏக்நாத் ஷிண்டே தேர்வு. மும்பையில் நடைபெற்ற தேசிய செயற்குழு கூட்டத்தில் அறிவிப்பு.
அரசியல் களத்திற்கு வர தைரியம் இல்லாதவர்களால் விளையாடப்படும் அரசியல்தான் பிபிசி ஆவணப்படம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடும் விமர்சனம். எல்லை பாதுகாப்பு படைகள் பணியாற்றும் பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் கமாண்டர் சஸ்பெண்ட். குற்றம் செய்த கமாண்டர் பற்றிய விவரங்களை வெளியிட வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் வலியுறுத்தல். மும்பையில் செல்ஃபி எடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் கிரிக்கெட் வீரர் பிருத்வி ஷா தாக்கப்பட்ட விவகாரம். பிருத்விதான் குடிபோதைகள் அத்துமீறியதாக போஜ்புரி நடிகை சப்னாகள் காவல் நிலையத்தில் புகார். முன்னணி நிறுவனமான விப்ரோவின் நடவடிக்கையால் ஊழியர்கள் கடும் அதிர்ச்சி. ஆட்குறைப்பு நடவடிக்கையை தொடர்ந்து புதிதாக பணிக்கு சேர்வோரின் மாத ஊதியம் 46% குறைப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மீண்டும் திரும்பும் வேகப்பந்து வீச்சாளர் தீபக் சாகர் காயம் காரணமாக விலகியிருந்த நிலையில் முழு உடற்தகுதியுடன் அணிக்கு திரும்பியதால் ரசிகர்கள் உற்சாகம். அணு ஆயுத குறைப்பு ஒப்பந்தத்தில் இருந்து விலகியது ரஷ்யா. அமெரிக்கா ரஷ்யா இடையிலான ஒப்பந்தம் 2026 காலாவதியாக உள்ள நிலையில் திடீரென வெளியேறியது ரஷ்யா. பிஎம்டபிள்யூவின் 100வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக 2 பைக்குகள் அறிமுகம். ஒரு பைக்கின் விலை 24 லட்சம் ரூபாயாகவும் மற்றொரு வாகனத்தின் விலை 25 லட்சம் ரூபாயாகவும் நிர்ணயம். ஆண்டுகளாக மகிந்திரா டிராக்டரை பயன்படுத்தி வரும் விவசாயி பேசும் வீடியோ. தொழிலதிபர் ஆனந்த் மகிந்திரா ட்வீட் செய்து மகிழ்ச்சி. மகளிர் பிரீமியர் லீக் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் உரிமத்தை டாடா நிறுவனம். ஒலிபரப்பு உரிமத்தை 9,51 கோடி ரூபாய்க்கு கைப்பற்றியது ரிலையன்ஸ் ஜியோ. Thank you.